இந்த உலகத்துல லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய அஞ்சு காசு மாதிரி. நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். நீதல்டா சாதிப்ப, உனக்கு என்ன தெரியும்? நான் நல்லாவும் படிக்கல. ஸோ ஒரு மாதிரி சுமாரா படிக்கும் பொழுது என்னன்னா, நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி தான் மச்சு. இங்கே அது ஈஸியாக கேட்டுருவாங்க, உனக்கு ஏன்ப்பா இந்த வேலை, நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அது தெரில, சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணும், அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும். அதுவே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஜெயிக்கும்போது ஒரு அணியாக நிற்கிற மாதிரி தெரியும், தோக்கும்போது தான் தனியாக நிற்கிறோன்றது புரியும். ஆனால் தோக்குறதோ இல்லை தனியாக நிற்கிறதோ பிரச்சனை இல்லை, நிற்கிறோன்றது தான் பிரச்சனை. நான் நிற்கிறேன். உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளோ தான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு. அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன் அவ்வளோதான். இங்கே வந்து இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாதுண்ணே. இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம்.